விடுமுறை நாட்களிலும் இடங்களை சந்தோஷம் அமேன் நாட்டில் விசேஷித்த அமேன் அமேன் இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது. தமிழ் நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவனத்திலே வளர்வதற்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு அமேன் இது பயன்படும். அமேன் நமக்குள்ளே சென்னையை சார்ந்த நல்ல ஒரு சபையிலே நல்ல ஒரு போதகராக இருந்து வருகிற தேவதாசர்களுக்கும் தலைமை போதவர்களாக அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் பாக்கிய சாலைகள் ஆமே பல பெரிய பெரிய இடங்களிலே பயன்படக்கூடிய தேவதாசன் மத்தியிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். சரியான அறிவும் அதை பெற்றுக் கொள்வதற்கான நிறைவான ஆயத்தமும்
நமக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகிறார். நீங்க வாசித்து பாருங்க, மூன்று முறை சொல்லி இருக்கிறது, முன்பாக போகிறார், முன்னாலே போகிறார், முன்னாலே போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறார். ஒரு சின்ன வசனத்திலே அந்த வார்த்தையை மூன்று முறை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக காரணம் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினால் சந்தித்து மாற்றம் தர வல்லமையுள்ளதாக இயேசு கிறிஸ்து தம்மை மூன்று விதங்களில் மனிதருக்கு விளக்கப்பட விரும்புகிறார். ஸ்தோத்திரம் உண்டாகிறார். The three revelations of Jesus Christ that you and I need to have. In ஆண்டவரின் பரிபூர்ண நன்மையை நம்மை குறித்த ஆண்டவரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு தம்மை காண்பிக்கும் விதத்தை காலையில் மாலையில் நம் கண்கள் பிரகாசமாக்குகிறார். முதலாவது ஆண்டவருடைய ஜனத்திற்கு தேவன் தம்மை காண்பிக்கும் போது வசனத்தின் முதல் பகுதியை சொல்லியிருப்பதை வாசிங்கள். இந்த ஆண்டவருடைய ஜனத்திற்கு முன்னால் போகிற இவர்கள் ஹூ இஸ் ஹி, எப்படிப்பட்டவர், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தடைகளை நீக்கி போடுகிறார். One who breaks every hurdle, அனைத்து தடைகளையும் எல்லா தடைகளையும் அகற்றி போடுகிற ஒருவர் நமக்கு முன்னால் செல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொல்லை ஆண்டவர் பயன்படுத்த காரணம் அதைத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் மனிதனும் நெருங்கி வருவதற்கு தேவன் அவருக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை மனிதன் முழுவதும் பெற்றுக் கொள்வதற்கு இடையே குறுக்கே நிற்கும் அனைத்து தடைகளையும் அகற்றுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரதான வேலை, முதலாவது வேலை. இந்த மாலை ஆராதனையிலே ஆண்டவர் இங்கிருக்கும் அனைத்து வாழ்க்கையிலும் அதை செய்ய இந்த கூட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தெளிவாக சொல்கிறேன், நமக்கு முன்னால் போகிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் தடைகளை அகற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அகற்றுகிற மூன்று விதமான தடைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த செய்தியை கேட்கும் போது தேவனுடைய ஆவியாளர் அதை உடைத்தெறிய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாளை அல்ல, இந்த ஆராதனை முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலையிலும் என் தேவன் அதை உடைத்தெறிய வல்லவர். அவர் அகற்ற முடியாத தடையே கிடையாது, அவர் உடைக்க முடியாத தடையே கிடையாது. இந்த ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உடைக்கும் முதலாவது தடை அது எதற்கு தடையாக இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் இருக்கும் முகத்தை உடைத்து அவருடைய ஜனங்களை குறித்து சொல்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வகை முதல் வகையான ஒரு தடை உண்டு. அது இரண்டு நிலைப்பட்டது. ஒன்றுக்கு முகம் என்று பெயர், இன்னொன்றுக்கு கட்டு என்று பெயர். அப்படித்தானே இருக்கிறது. One is a yoke and the other is a bond. ஒன்று முகம், இன்னொன்று கட்டு. இவை இரண்டும் எதற்கு தடை? முகம் என்ன செய்கிறது? அதை சுமந்திருக்கிறார் மேலே எழுப்ப விடாமல் அவரை கீழே அழுத்துகிறது. கட்டு என்ன செய்கிறது? அதனால் முன்னால் போக விடாமல் அவரை அங்கேயே இருக்க வைக்கிறது. எழும்ப விடாமல் ஒன்று தடுக்கிறது, முன்னே செல்ல விடாமல் வேறொன்று தடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்திலிருந்து எப்படியாவது விடுதலை பெற்று வர வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று அந்த நாள் ஜெபித்துத்தான் பார்க்கிறார், முயற்சித்து பார்க்கிறார், பல காரியங்களை சில வாழ்க்கையிலே செய்து பார்க்கிறார். ஆனாலும் அந்த முகம் அவரை அழுத்தி வெளியே மீள முடியாமல் கீழே சுமத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலையில் அப்படி இருக்கலாம், அல்லது உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி இருக்கலாம். அது என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயர வேண்டும், ஆண்டவருக்குள் வளர வேண்டும், மேலே போக வேண்டும் என்று ஏங்குகிற ஏக்கத்திற்கு
இந்த மாலையில் இருக்கிறார். அவர் அந்த நுகத்தை உடைக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்காக முன்னேற வேண்டும். என் வாழ்க்கையை சம்பித்திருக்கிறது. நான் இன்னும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பியும் வாசித்தும் கொஞ்சம் கூட இருந்த இடத்தை விட்டு போக முடியாமல் கட்டுகள் உங்களை கட்டி பின்னால் இருப்பதாக இருந்தால் இந்த மாதிரியே ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தடைகளை முறிக்கிறவர் என்று பெயர். அந்த கட்டுகளை இயேசு முறிப்பதற்கு வல்லமை உள்ளவராக உண்மையிலேயே
மறைந்து தாக்குவார்,
மறைந்து மட்டுமல்ல நேருக்கு நேர் நீங்கள் யாரை அதிகமாக நம்பினீர்களோ அந்த ஆள் மூலமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு இடைஞ்சலை கொண்டு வருவார். யார் உங்களுக்கு உச்ச நண்பர் என்று நினைத்தீர்களோ அந்த நபர் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையும் ஏமாற்றமும் வரும்படி அவன் நேரில் தாக்குவான் மறைந்தும் தாக்குவான். அதை இந்த நாளையே கர்த்தர் கொடுக்கிற செய்தி தடைகளை நீக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த இரண்டையும் அவரால் முடிக்க முடியும். நான் உன்னை பரிசுத்தம் செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரு எழுதுகிறார், வேலை வாங்கிட்டு ப்ரமோஷன் தருகிறார், பிள்ளை நன்றாக தேர்ச்சியடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண உதவி செய்கிறார், எல்லாம் தர விரும்புகிறார். இதை மட்டும் இயேசு செய்கிறவர் அல்ல, இதற்கு மேலாக ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் குற்றமற்றதாக நிறுத்த பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே. வலை கிழிஞ்சிருக்கும் என்ன என்ன சொல்லி வலை கிழியத்தக்க
இருக்கிறார்கள். அதற்கு மேல் ஒன்று இருந்தால் கிழிந்து இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கிழிந்தால் எல்லாமே போயிருக்கும். ஆண்டவர் நம்மால் எவ்வளவு கொள்ள முடியுமோ அவ்வளவு நம்முடைய தேவை சந்திக்கப்பட அற்புதம் செய்வாங்க. எவ்வளவு கொள்ள முடியுமோ அவ்வளவு. இதை செய்த உடனே இயேசு கண்பா என்ற சீஷன் என்ன சொன்னார்? அவர் இயேசு சொல்லல, இதற்கு முன்னாலே ரபி என்று அழைத்திருக்கிறார்கள், போதகர் என்று அழைத்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தேவையை அவர் சந்திக்கிறார் என்று அழைத்த உடனே யோவான் சொல்கிறார், அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார். ஆமே, அவர் கர்த்தராக ஏற்றுதான் போகிறார். என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, என் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக கர்த்தராக உண்டாக போகிறார். கரங்கள் பிடித்து ஆமென் சொல்லுவோம். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போக ஸ்தோத்திரம் உண்டாகிறார்கள். முதல்ல யாரா போனார்? உடைத்திரிய வல்லமையை காண்பிக்கிறவர்களாக போனார். இரண்டாவது பரிசுத்தப்படுத்தி தேர்தல்களை சந்திக்கிற கர்த்தராக போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போய்கொண்டிருக்கும் போது கர்த்தராக மட்டும் கடைசி வரை காண்பிக்காமல் ஆண்டவர் தம்மை ராஜாவாக காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ராஜா அவர்களுக்கு முன் செல்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ராஜா உள்ளே வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்,
சோத்திரம் உண்டாவதாக. பரத்தில் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே, தம்முடைய தமக்காக ஆயத்த வாய் கொண்டிருந்த தம்முடைய சபையை தன்னோடு அழைத்துக் கொண்டு அவர்களை தாம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய சபையை சந்தித்து தம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரும்போது வரலாறு சொல்கிறது, வாசல்களே தலையை உயர்த்துங்கள், ராஜா வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜா தம்முடைய சபையை அழைத்துக் கொண்டு எங்கே வருகிறார், எங்கே வருகிறார்? மறுபடியும் வந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிற ராஜாதி ராஜா அவருடைய பசுத்துவான்கள் எல்லாரும் அவரோடு என்னோடு கூட நீங்களும் நியாய